ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு சமையல் அதிகாரம் அண்ட் வ்ளாக்ஸ் பை மது. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு குட்டியான டிப்ஸ் தாங்க. ஸோ கார்த்திகை தீபம் முடிஞ்சோடனே எல்லா அகல் விளக்கையும் வந்து எப்படி க்ளீன் பண்ணலாம், ப்ராப்பராக வந்து எப்படி பத்திரப்படுத்தலாம் அப்படின்னு தான் நான் இந்த வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து யூஸ் பண்ண அகல் விளக்குகள், பார்த்தாலே தெரியுது பாருங்கள் இதில் என்ன பிசுப்புத்தன்மை அதிகமாக இருக்குது. அண்ட் திரிக்கல் வந்து எரிகிற இடத்துல கருப்பாக வந்துட்டு பிளாக் ஸ்டெயின் மாதிரி படிந்து இருக்குது பாருங்கள். ஸோ இதெல்லாமே வந்து எப்படி ரிமூவ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம், அதில் வந்து தண்ணி வந்துட்டு அகல் விளக்குகள் மூழ்கிற அளவுக்கு ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா அண்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வாஷிங் பவுடர், நம்ம எந்த வாஷிங் பவுடர் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ அந்த எல்லா அகல் விளக்குகளையும் வந்துட்டு நம்ம போட்டுடலாம். ஸோ ஒன்றுனா வந்து போட்டதுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஃப்ளேம் ஆன் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்டே வந்து நம்ம ஃப்ளேம் ஆன் பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ வந்து எல்லா விளக்குகளுமே போட்டாச்சு, இப்போ ஃப்ளேம் ஆன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 10 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விடணும். ஸோ 10 நிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கோங்க. அண்ட் அவ்வளோதாங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், டைரெக்டாக சிங்கில் எடுத்து வச்சுக்க போகிறேன். அண்ட் டேப் வாட்டரை வந்துட்டு ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்துட்டு அந்த சோப் பவுடர் எல்லாமே வந்துட்டு போயிடும். நல்லா அலசிக்கோங்க. ஸோ நீங்கள் நல்லா வந்து அலசினீங்கன்னா அந்த சோப் வாட்டர் எல்லாமே வந்துட்டு போயிடும். அண்ட் இப்போ வந்து பார்த்தாலே தெரியுது பாருங்கள், அந்த பிளாக் ஸ்டெயின் மட்டும் கொஞ்சம் இருக்குது. அண்ட் மற்றது எல்லாமே அந்த எண்ணெய் பிசுப்பு தன்மை சுத்தமாகவே இல்லை. அதை வந்து நம்ம நார்மல் ஸ்க்ரப்பர் எடுத்து ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அது மாதிரி எல்லாமே வந்து ஸ்க்ரப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஸ்க்ரப் பண்ணுறது வந்துட்டு அவசியம் கிடையாது, ஏன்னா உங்களுக்கு கொதிக்க விடும்போதே வந்து உங்களுக்கு டர்ட் எல்லாம் ரிமூவ் ஆகிடும். அண்ட் எண்ணெய் பிசுப்பு தன்மை வந்து சுத்தமாகவே இருக்காது அலசி எடுத்து பார்க்கும்போது. நான் ஸ்க்ரப் யூஸ் பண்ணுற ரீசன் வந்துட்டு அந்த திரிக்கல் எரிகிற இடத்துல கொஞ்சம் பிளாக் ஸ்டெயின்ஸ் வந்து லைட்டாக இருக்குது, அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் நான் வந்துட்டு ஸ்க்ரப் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நல்லா வந்து அலசி எடுத்தாச்சு. அண்ட் பார்த்தாலே தெரியுது பாருங்கள் உங்களுக்கு எண்ணெய் பிசுப்பு தன்மை கொஞ்சம் கூட இல்லை. அண்ட் லைட்டாக வந்துட்டு அந்த பிளாக் ஸ்டெயின் மட்டும் இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு பிளெயின் கிளாத்தோ இல்லை டிஷ்யூ பேப்பரோ எடுத்துக்கலாம். அதில் வந்து நம்ம அகல் விளக்குகளை அப்படியே எடுத்து காய விட்டுக்கலாம். 1 மணி நேரம் காய விடுங்க. 1 மணி நேரம் முடிஞ்சிருச்சுங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம், அது அப்படியே வந்து இன்னொரு சைடு வந்து திருப்பி காய விட்டுக்கலாம். அதே அளவு 1 மணி நேரம் காய விட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க. இப்போ நல்லா காஞ்சிருச்சு, பார்த்தாலே தெரியுது பாருங்கள் சுத்தமாக வந்து அந்த எண்ணெய் பிசுப்பு தன்மை இல்லை. ஸோ அகல் விளக்குகளை எல்லாமே வந்து எப்படி பத்திரப்படுத்துறேன் நான் சொல்கிறேன். ஒரு பாக்ஸில் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி டிஷ்யூ பேப்பர் இல்லை பேப்பர் இல்லை கிளாத் ஏதாவது ஒன்று எடுத்து இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. அண்ட் எல்லா காய்ந்த அகல் விளக்குகளையும் எல்லாமே வந்து இப்படி அரேஞ்ச் பண்ணி நீங்கள் பாக்ஸ்லேயோ இல்லை கண்டெய்னர்லேயோ பத்திரப்படுத்திக்கலாம். நெக்ஸ்ட்டு எப்போ யூஸ் பண்ணாலும் நீங்கள் இந்த பாக்ஸ்லேருந்து எடுத்து நீங்கள் டைரெக்டாக அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிக்சரில் பார்த்தாலே தெரியுது பிஃபோர் வந்துட்டு உங்களுக்கு அந்த எண்ணெய் பிசுப்புத்தன்மை அதிகமாக இருக்குது. அண்ட் அந்த பிளாக் ஸ்டெயின்ஸ் வந்துட்டு அதிகமாகவே இருக்குது. அண்ட் நம்ம வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தாலே தெரியுது எண்ணெய் பிசுப்புத்தன்மை சுத்தமாகவே இல்லை, அண்ட் பிளாக் ஸ்டெயின்ஸ் மட்டும் லைட்டாக இருக்குது. ஸோ இந்த குட்டியான டிப்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ தட் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு நான் எப்போ வீடியோ போட்டாலும் நீங்கள் பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லோருக்கும் வந்து கார்த்திகை தீப திருநாள் வாழ்த்துக்கள். நன்றி.